சபரிமலைக்கு வரும் 15ஆம் தேதி முதல் 60 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சென்று வரும் நிலையில் சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் கடலூரில் இருந்து பம்பைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் மோகன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு வரும் 15ஆம் தேதியில் இருந்து அடுத்த ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி வரை பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், சென்னையில் கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கம் என 2 இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என கூறியுள்ளார். ஆனால் கோவில் நடை அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களையொட்டி டிசம்பர் 26 முதல் 29ஆம் தேதி வரையிலான 4 நாட்களுக்கு மட்டும் சிறப்பு பேருந்துகள் இயங்காது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இருக்கை மற்றும் படுக்கை வசதியுடன் கூடிய அதிநவீன சொகுசு பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படும் எனவும், குழுவாக செல்லும் பக்தர்களுக்காக வாடகை அடிப்படையில் பேருந்து வசதி வழங்கப்படும் எனவும் மேலாண் இயக்குநர் மோகன் தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் போர்க்கப்பலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணித்த காட்சிகள்தான் இவை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று கோவாவில் உள்ள கடற்படை தளமான ஹன்சாவுக்கு வருகை தந்தார். ராணுவ சீருடையில் வந்த அவரை கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி வரவேற்றார். பின்னர் கோவா கடற்கரையிலிருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு INS விக்ராந்த் போர்க்கப்பலில் பயணம் செய்தார். அப்போது போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் பணிகள் அனைத்தையும் பார்வையிட்டதோடு அதன் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து கடற்படையில் பணியாற்றும் அக்னி வீராங்கனைகள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சென்னை பல்கலைக்கழக முன்னாள் தமிழ் பேராசிரியர் மா செல்வராசனுக்கு கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்த காட்சியில் நிலையில் பார்க்கலாம். விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரம் என்ன? 2024ஆம் ஆண்டிற்கான செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தால் வழங்கப்படும் கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட சென்னை பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் தமிழ் பேராசிரியர் முனைவர் மா செல்வராசனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் வழங்கி வருகிறார். இந்த விருதோடு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் பாராட்டு சான்றிதழும் வெண்கலத்தால் ஆன கலைஞர் மு கருணாநிதி அவருடைய திருவுருவ சிலையையும் முதலமைச்சர் முன்னாள் தமிழ் பேராசிரியர் செல்வராசனுக்கு வழங்கி வருகிறார். அவர் இந்த விருதுக்காக தேர்வு செய்யப்பட்ட நிலையில 2024ஆம் ஆண்டிற்கான இந்த கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதோடு இந்த பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழையும் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய விழாவில் வழங்கி வருகிறார். அவரோடு அமைச்சர் மு பி சாமிநாதன் மற்றும் தலைமைச் செயலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத் தொகை இதுல எவ்வளவு வழங்கப்பட்டிருக்கு, வேற என்ன நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு பங்கேற்கிறார் கோகுல்? இந்த விருதோடு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் பாராட்டு சான்றிதழும் வெண்கலத்தால் ஆன கலைஞர் மு கருணாநிதியுடைய திருவுருவ சிலையையும் முதலமைச்சர் வழங்கி சிறப்பித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தற்பொழுது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட இந்த உதவி பொறியாளர்களுக்கான பதவி ஆணையையும் முதலமைச்சர் வழங்கினார். அதோடு கருணை அடிப்படையில 49 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் இன்றைய தினம் வழங்கப்படுகிறது. அதுல முதலமைச்சர் முதற்கட்டமாக 5 நபர்களுக்கு தலைமைச் செயலகத்திலேயே வழங்கி சிறப்பித்திருக்கிறார். அதே போல பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 29 மாவட்டங்கள்ல 141 அரசு பள்ளிகள்ல 171 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 754 புதிய வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் 17 ஆய்வக கட்டடங்களையும் முதலமைச்சர் இன்றைய தினம் திறந்து வைத்திருக்கிறார். அதே போல ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் கீழ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியத்துல பாச்சேரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் ஆலந்தூர் ஒன்றியத்துல மலையப்ப நகரில் உண்டு புறவிட பள்ளிகளுக்கான கட்டடங்களையும் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுல இன்றைய தினம் திறந்து வைத்திருக்கார். விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம்.
டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. மருத்துவத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜனவரி முதல் நவம்பர் 5 வரை தமிழ்நாட்டில் 20,138 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டது தெரிய வந்ததாகவும், இதில் மருத்துவமனையை அணுகுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமி உட்பட 8 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் தீவிர நடவடிக்கையால் டெங்கு இறப்புகள் முந்தைய ஆண்டுகளை விட குறைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அரசு மருத்துவமனைகளில் 24 மணி நேரமும் காய்ச்சல் சிகிச்சை மையங்கள் செயல்படுவதாகவும், நடமாடும் மருத்துவக் குழுக்கள் மூலம் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதாகவும், குடியிருப்புகளில் கொசு தடுப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை குறிப்பிட்டுள்ளது. மேலும் டெங்கு காய்ச்சலுக்கான மருந்துகளும் ரத்தம் மற்றும் பிளேட்லெட் ஆகியவையும் போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாகவும், மாநிலம் முழுவதும் தொற்று நோய்கள் பரவாமல் தொடர்ந்து கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் மருத்துவத்துறை விளக்கம் அளித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட மகாரதம் தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த காட்சியில் நிரலையில் பார்க்கலாம். விவரங்களுடன் இரண்டாம் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், விவரம் என்ன? கடாயமரியாக பிறன், நினைத்தாலே முச்சி தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 4 தொடங்கி 13 நாட்கள் மகாதீபத்துடன் 10 நடைபெற உள்ளது. இந்த தீப திருவிழாவில் 10 அதாவது டிசம்பர் 10 மகாரதம் என்னக்கூடிய ஒரு பெரிய தேரோட்டம் நடைபெறும். இந்த தேரோட்டத்திலிருந்து தமிழகம் முழுவதும் 5 லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அந்த மகாரதத்தில் 3 தேராக வலம் வரக்கூடிய பெரிய தேர் அண்ணாமலையார் தேர் என்றக்கூடிய மகாரதம் தான் தற்போது வெள்ளோட்ட காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மகாரதமானது பல ஆண்டுகாலமாக தேரோட்டத்தில் ஈடுபடும் தேர் வந்து பழுதாகியுள்ளதால் வந்து புனரமைக்கும் பணி கட்ட 2 இரவு பகலாக நடைபெற்றது. சுமார் 70 லட்சம் மதிப்பீட்டில் மகாபலிபுரம் சேர்ந்த சிற்பிகள் சபதிகள் எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட 2 காலமாக இந்த புனர்பணியை செய்து வருகிறார்கள். தற்போது அந்த பணிகள் முடிவு பெற்று இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து புனித நீரானது கலசங்களில் கொண்டு வரப்பட்டு தேரின் மீது தெளிக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 8 அளவில் இந்த வெள்ளோட்டமான தொடங்கியது. தற்போது வெள்ளோட்டமானது கிட்டத்தட்ட வந்து 2 கிலோமீட்டர் தூரம் கடந்து மாட வீதியில் வந்து சங்கு பிடிக்கும் மேடு என்ற இடத்தில் வந்து உள்ளது. இந்த தேரோட்டமானது கிட்டத்தட்ட 12 நிறைவடையும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேரோட்டத்தை ஒட்டி திருவண்ணாமலை விழாக்கோலம் பூண்டுள்ளது. குறிப்பாக திருவண்ணாமலை நகர் முழுவதும் உள்ள வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தங்கள் கடைகளுக்கு விடுமுறை விட்டு தீப திருவிழாவை முன்கூட்டியே கொண்டு வரும் வகையில் வந்து திருவண்ணாமலை முழுவதும் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக இந்த தேரோட்டத்தை தேர் வெள்ளோட்டத்தை ஒட்டி காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல பொதுப்பணித்துறை நகராட்சிகள் இணைந்து மாடை வீதி முழுவதும் வந்து பல்வேறு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு சாலைகள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு இந்த வெள்ளோட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த வெள்ளோட்ட பாதுகாப்பு வசதிக்காக காவல்துறை சார்பில் வடக்கு மண்டல துணைத் தலைவர் தலைமையில் வந்து 1,500 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் சுற்று வட்டார இளைஞர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து இந்த தேரினை வடப்பிடித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த தேரானது 200 டன் எடை கொண்டது, 59 அடி உயரம் கொண்டது, ஆசியாவிலேயே 2 மிகப்பெரிய தேர் என்று குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இது கார்த்திகை தீபம் 7 திருவிழாக்களில் வந்து இந்த தேரோட்டமானது ஒரு கோலாகலமாக நடைபெறும். குறிப்பாக 10 ஒரு 7-8 லட்சம் பக்தர்கள் ஒருங்கிணைந்து இருப்பார்கள். ஆனால் தற்போது அவ்வாறு நடக்கூடிய திருவிழாவில் கிட்டத்தட்ட திருவண்ணாமலை சுற்று வட்டார பகுதி நகர் முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த தேரினை வடம்பிடித்து இழுத்து வருகிறார்கள். தற்போது இந்த தேரானது சங்கி பிடிக்கும் மேடு பகுதியில் வந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்ப்பினும் பக்தர்கள் அலையாக உள்ளது. அண்ணாமலைக்கு அரோகரா என்ற பக்தர்கள் முழக்கத்தோடு அண்ணாமலையார் தேரானது தற்போது வெள்ளோட்டமானது நடைபெற்று வருகிறது. தேவபிரியன் உங்களுடைய